ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி இஃப் யூ காண்ட் எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் இனஃப். நீங்கள் கற்றுக்கிட்டதை சிம்பிள் வேலையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு M5C சேனல், மிஷன் 5 கிரியேஷன்ஸ். எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ் ஆர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லாக கூட இருக்கட்டுமே, எந்த ஒரு ஸ்கில்லும் ஃபாஸ்ட்டாக எப்படி கற்றுக்கிறது அண்ட் அதை எப்படி லைஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கிறது, சப்போஸ் இதுதான் உங்கள் க்வெஸ்சன்ஸ்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் சிம்பிள் வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்லி திங் இஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட், நான் சிஸ்டமேட்டிக் வே, பயாட் பண்ணுறது, அதாவது மனப்பாடம் பண்ணுறது, விச் இஸ் வெரி காமன் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டெப்ஸ், ஆஸ் இட் இஸ் பயாட் பண்ணிட்டீங்க ஓகே. பட் ஒன்ஸ் நீங்கள் இது எக்ஸாம் ஹாலில் மறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். மார்க்ஸையும் சேர்த்து மறந்துட வேண்டியதுதான், பிகாஸ் இட்ஸ் அ நான் சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லேர்னிங். செகண்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் சிஸ்டமேட்டிக் வேல படிக்கிறது. ரிச்சர்ட் ஃபேமன் கொடுத்த ஃபேமன் டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கிறது. நம்ம பயாட் பண்ணுறது மறக்க சான்சஸ் இருக்குது, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம மறக்க மாட்டோம், ரைட்? ஒன்ஸ் நீங்கள் ஃபேமன் டெக்னிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெறும் ஸ்டடீஸில் இல்லை, எந்த விஷயத்தை வேணாலும் ஈஸிலியும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ரிச்சர்ட் ஃபேமன் சயின்ஸ் ஃபீல்டில் இந்த இயர் 1965 நோபல் ப்ரைஸ் வாங்கினார். இவர் தான் இந்த அமேசிங் டெக்னிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். கஷ்டமான விஷயத்தை கூட சிம்பிள் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவாராம். இவரோட நிக்னேம் கூட தி கிரேட் எக்ஸ்பிளைனர். ரிச்சர்ட் ஃபேமன் எக்ஸ்பிளைன் பண்ண 4 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெஸ் பிகின். ஸ்டெப் 1, சூஸ் அ கான்செப்ட் ஆர் டாபிக் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட். உங்களுக்கு எந்த டாபிக் டிஃபிகல்ட்டாக இருக்கோ இல்லை எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நியூட்டன் 3rd லா எடுத்துக்கலாம் ஓகே. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெப் 2, ஒரு பிளாங்க் பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் 3rd லா என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட தெம்பை யூஸ் பண்ணி ஒரு செவரை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க ஓகே, 1x ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புஷ் பண்ணுறீங்க, 2x, 3x, 4x இப்படி 9x வர பவர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஓகே. சேம் ஃபோர்ஸில் ஈக்குவலி அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த செவரு உங்களை தள்ளும். இதனால் நீங்களும் கீழே விழுவ மாட்டீங்க, செவரும் கீழே விழுவாது, பிகாஸ் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸ்டெப் 3, கோ பேக் டு தி சோர்ஸ் மெட்டீரியல். எப்போ எல்லாம் உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஸ்டக் ஆகி பாதியில் நிற்கிறீங்களோ அப்போ எல்லாம் உடனே நீங்கள் அந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கேப் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை ப்ராப்பர்லி அண்ட் கிளியர்லி ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் ஸ்டக் ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்ட் அலர்ட் மோடில் வந்துடும். ஸோ உடனே அந்த டாப்பிக்கை புக் ஆர் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறப்போ கான்ஷியஸ்லி பண்ணுவீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு ஆன்சர் படிச்சிட்டேன்னு நினைப்பேன், பட் அந்த ஆன்சரை எழுதுறப்போ தான் தெரிய வரும் ஒரு வேர்டு இல்லை ஒரு லைன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு. எந்த லைன் மிஸ் பண்ணிட்டேனோ அலர்ட் கான்ஷியஸ் ஆகும். ஸோ அகெயின் புக் பார்த்தக்கப்புறம் அந்த வேர்ட் ஆர் லைன் கான்ஷியஸ்லி படிப்பேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிகிற வர மறக்க வாய்ப்பு இருக்காது. ஸ்டெப் 4, நீங்கள் உங்களுக்கே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒரு சின்ன குழந்தைகிட்ட, தட் இஸ் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட சின்ன வயசு பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக 100% கற்றுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். பிகாஸ் சின்ன குழந்தைக்கு ரொம்ப சிம்பிள் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் அதால் புரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ சிம்பிளிசிட்டி இஸ் தி கீ. ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி, இஃப் யூ காண்ட் எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் இனஃப். நீங்கள் கற்றுக்கிட்டதை சிம்பிள் வேலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இது மாதிரி இன்னும் எஜுகேஷன், ஃபைனான்ஸ் ஆர் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மிஷன் 5 கிரியேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான மோட்டிவேஷனல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க மிஷன் 5 கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வைங்க, இல்லைனா வீடியோஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And thanks for supporting Mission 5 Creations.